நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை வியாசர்பாடி எஸ்ஏ காலனி இரண்டாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் தான் சுப்பிரமணி. இவருடைய மகள் தான் நளினி, வயது 30. இவர் எம்பிஏ படித்துள்ளார். கடந்த 2012 வருடம் நுங்கம்பாக்கத்தில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்தபோது ரமேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. அதன் பின்னர் 2013 ஆண்டு மயிலாப்பூரில் உள்ள ஒரு மற்றொரு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைத்து அங்கு பணிபுரியும் முருகேசன் என்பவருடன் பிரச்சனை ஏற்பட்டதால் அந்த பிரச்சனையை ரமேஷ் முன்னின்று தீர்த்து வைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் ரமேஷ் என்பவருடன் நெருக்கமாக பழகியதால் ரமேஷ் திருமணம் செய்வதாக கூறி ஆசை வார்த்தைகளை கூறி காதலித்து வந்துள்ளார். இதற்கிடையில் காதலான ரமேஷ், முருகேசன் என்பவர் நீ குளிக்கும்போது உனக்கு தெரியாமலேயே வீடியோ எடுத்ததாகவும் அதனை தனியார் தொலைக்காட்சிக்கு இன்டர்நெட்டில் போட்டு விடுவதாக கூறி காதலியிடம் இதனை சரி செய்ய பணம் கேட்டதாகவும் தெரிய வந்தது. எனவே இதனால் சிறிதும் அச்சமுற்ற நளினி ரமேஷிடம் 20 லட்சம் மற்றும் 19 சவரன் நகைகளை கொடுத்து அதனை சரி செய்யுமாறு கூறியதாக கூறப்படுகிறது. பின்னர் ரமேஷ் நகைகளையும் பணத்தையும் வாங்கி கொண்டு காதலிக்கு கம்பியை நீட்டி டிமிக்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த நளினி இது பற்றி புளியந்தோப்பு காவல்துறை ஆணையரிடம் புகாரும் அளித்ததன் பேரில் போலீசார் ரமேஷை கைதும் செய்தனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.